இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா இந்த வீடியோ கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப நாளா ப்ளவுஸ் பேக் டிசைன்ஸ் எதுமே நான் உங்களுக்கு வீடியோவா போடல. அதனால இன்னைக்கு நான் இந்த saree எடுத்தங்க. இந்த saree பார்க்கிறதுக்கு ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். ராமர் கலரும் பிங்க் கலரும் இருக்கு அதுல. இதுக்கு அந்த saree ல இருக்கக்கூடிய ராமர் கலர்லயே ப்ளவுஸ் தச்சிட்டாங்க. அந்த பிங்க் கலர் வரிறதுக்காக பிங்க் கலர்ல சின்ன சின்ன ரோஸும் yellow கலர்ல சில ரோஸும் செஞ்சு அட்டாச் பண்ணிருக்காங்க. ரோஸ் செய்யிறதுக்கு நான 1/2 இன்ச் சாட்டின் ரிப்பனும் அதே கலர்ல த்ரெட்டும் எடுத்துக்கங்க. ஃபேப்ரிக் ग्लू எடுத்துட்டிருக்கங்க. உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர்ல சாட்டின் ரிப்பனும் அந்த கலர் த்ரெட்டும் எடுத்துக்கங்க. அந்த 1/2 இன்ச் சாட்டின் ரிப்பனை 6 இன்ச் லெந்துக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கறங்க. உங்களுக்கு எவ்வளவு ரோஸ் தேவையோ அவ்வளவு பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கங்க. வாங்க ரோஸ் செய்யலாம். அதுக்கு நான் கட் பண்ண சாட்டின் ரிப்பனை ஈக்குவலா மடிச்சிட்டு V ஷேப்ல வெச்சுக்கறங்க. அதன் பிறகு ஒவ்வொரு சைடும் ஒரு தடவை திருப்பி திருப்பி போட்டுக்கறங்க. சின்ன வயசுல நம்ம விசிறி செஞ்சு பழகிருப்போம். அதே போல தான் ஒவ்வொன்றா இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நம்ம போட்டு கடைசி வரைக்கும் முடிச்சிடணுங்க. இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது கையை விடாமல் இறுக்கி பிடிச்சிக்கணுங்க. கடைசி வரைக்கும் நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு ரெண்டு நுனியும் பிடிச்சிட்டு கை விட்டுடலாங்க. அப்போ இது மாதிரி வந்துடும். இப்போ ஒரு சைடு மட்டும் கீழே இழுத்து விடுறோங்க. பாருங்கள் ஒரு அழகான ரோஸு ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே கீழ் போர்ஷன் மட்டும் ஊசி நூலால் நான் தைச்சிட்றேங்க. அப்போ தான் ரோஸு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஊசியில் நூலை கோத்துட்டு சுற்றிட்டேன்னா நூல் பிரிஞ்சு வராது, ரோஸும் பிரிஞ்சு வராதுங்க. கீழே இருக்க அந்த வால் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. கிடச்ச அந்த சின்ன சின்ன ரோஸ் எல்லாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த டிசைனில் வேணாலும் எந்த இடத்துலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சுடிதாரில், சாரியில், எல்லா இடத்துலையும் ஆர்டினரி ஸ்டிச் போட்டு நடுப்புற ஒரு சின்ன ஒயிட் கலர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த சாரியில் பிங்க் கலர் அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நானும் அடர்த்தியான ஒரு டிசைனை இந்த ப்ளவுஸ்க்கு போட்டிருக்கோங்க. இது மாதிரி நீங்களும் ரோஸ் செஞ்சு பார்த்து உங்கள் ப்ளவுஸையோ சுடிதாரையோ அலங்கரிச்சுக்கோங்க.